வணக்கம் தூத்துடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம போட்டு கடலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த இதில் சின்னதாக தூண்டி போட்டு, சின்ன தூண்டி இருக்குல்ல, அம்பிசா ஒரு ரூபா தூண்டி இருக்குல்ல, அந்த தூண்டியில் வந்து குட்டி குட்டி பாறை மீனை பிடிக்கிறோம். அது போட போட வாங்கிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பாறை மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக நேரத்தில் எவ்வளோ பாறை பிடிச்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, குட்டி குட்டி பாறைய. இன்னும் அங்கேயும் கிடக்குண்ணா, ஏன் அப்பா அங்கேயும் நிறைஞ்சு கிடக்குங்க பாறை. இதுக்கு இறையா எதை போட்டிருக்கோண்டா, நெத்திலி மீனாக தான் போட்டிருக்கோம் இறையா, நெத்திலி மீன். இது வந்து நம்ம வலையில் வந்தது, இது வந்து ஒன்று தூண்டிலேயே பிடிச்சி போட்டது. ரெண்டே வரும், ஒரே ஆள் தான் உட்காந்து மாற மாற வந்து கடிச்சிட்டு கிடக்கும் பாருங்க. தூண்டில் வருது பாருங்க, எல்லாம் குட்டி பாறை தான். நல்ல சைஸ் பாறை, உயிரோடு தான் தொழுது டக்கு டக்குன்னு. இதெல்லாம் வேலை போகும். அன்னைக்கெல்லாம் கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்தாங்க, இன்றைக்கி எடுத்தாங்கடா. ஏழை கடக்கறதில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, முழு நெத்திலே தான் கொடுத்து போடுறான். இன்னும் கொஞ்சம் விலங்காமல் போகல, அழி ஏறிடுனா. மீன் வளர்க்காம இருக்கணும் கஷ்டம், அந்த கஷ்டம் அவனுக்கு கடிச்சான் பாருங்க. அட்டி தூக்கு மாற மாற உனக்கு கஷ்டம், போட போட மாற மாற வாங்கிக்கிட்டு தான் இருக்கு. நீ இன்னும் கிடைக்கல உனக்கு, இல்லை சேட்டையை பார்த்தீங்களா, மீன் அவங்க வலையை போட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்காங்க. இவனுக்கு மீனை இறையத்துக்கு இங்கே போட்டுட்டாங்க. மற்ற என்ன பண்ணு, இந்த பாறை எல்லாம் இங்கே வந்து நின்றுடும். எல்லா பாறையும் இல்லை, முடிச்சு போயிடுவானா இல்லையால, இன்னும் தான் நீச்சிக்கிட்டே இருக்கான், இன்னும் போன மாதிரி இல்லை. இன்னொன்றுனா, இந்த பாறையை பிடிச்சிட்டு இருந்தோம்ல, இங்கேருந்து இறைய எடுத்துட்டு உள்ளே கொண்டு போய் போட போகிறான். அதுலேயும் வரும் மீன் பார்ப்போம். தள்ளி போட்டாச்சா, இனிமேல் என்ன பண்ணால், மற்றபடி அங்கிட்ட இருக்கிற மீன் எல்லாமே நடுவில் வந்து திங்க ஆரம்பிச்சிடும். மொத்தமாக போயிட்டாங்க எல்லாமே, விழ ஆரம்பிச்சிட்டான் சொல்கிறாங்க. சாத்திட்டு சாத்திட்டு கிளச்சிட்டு போவீங்களா, கிளச்சிட்றீங்க ஏறுதல மீன். இது வந்து நாங்கள் கரப்பாட்டு வலைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த தூண்டில் பிடிச்சதை அவனை ஒரே நேரத்தில் வலையில் அரிச்சிருவாங்க. இங்கே வந்து இவ்வளோ மீன் பிடிச்சி போட்டிருக்கோமா, அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். மீன் கரைக்குள்ள தான் அலாட்டிக்கிற இடத்துல இந்த மீன் பிடிச்சிட்டு கிடக்கும். எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு பாருங்கள், வலையை அடுக்கிறதுக்குண்டே. அன்னைக்காச்சும் கம்மியாக தான் ஆள்க்குன்னு இருந்தாங்க, இன்றைக்கி ரொம்ப பேர் நிற்காங்க. இன்னைக்கு பாடு ஏறி, இது வந்து ஒரு வட்டம் ஏறிடும் இன்னைக்கு இந்த மீனை. நம்மளுக்கு இனிமே என்ன பண்ணா, வலையில இருந்து மீனை தனியா எடுக்கணும். எல்லாம் துட்டிக்க துட்டிக்க கட்டப்பான். அப்படி சொறி மீன் ஏறிக்கா பாருங்க. அதெல்லாம் நீங்களும் வச்சுருந்தா கூட மீன் ஏறி இருக்காது, இல்லை அங்கிட்ட தான் இருக்கு மீன். அன்னைக்கு 5000 ரூபா மீன் தெரியுமில, காக்கா வந்து தூக்கிட்டு போத்து மீனே. ஆ காக்கா குத்தி காக்கா குத்தி நாங்க எல்லாமே தண்ணி பாடுறேன். இப்படி பல 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 மின்ற பார்த்தீங்களா, ஐயா என அடுக்க இல்லைல, என கோர்க்கல அப்படி உரிய வேண்டியதானே. நீளத்துக்கு வலையை எடுத்தாச்சு, வலையிலிருந்து இன்னுமே நம்ம மீனை வந்து தட்டி தட்டி எடுக்க வேண்டியதான். எல்லாரும் மொத்தமாக எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு விஷயம் நண்டு கரைக்குள்ளேயே இவ்வளோ மீன் நிற்கினா, இப்போ விலங்க எவ்வளோ மீன் நிற்கும், நிற்காது. எதுக்குன்னா நம்ம வலையிலிருந்து மீனை இறக்கிட்டு இருக்காங்களா, அந்த மீனோட கவுச்சிக்கு அந்த ஒன்று ரெண்டு மீன் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் அந்த மீனை திங்கிறதுக்காக இந்த பெரிய மீன் வரும், சின்ன மீனை திங்கிறதுக்காக பெரிய மீன் வரும். நம்ம தூண்டிக்குன்னு போட்டுட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, தூண்டியில் போட்டிருந்தா கூட நம்ம வந்து இவ்வளோ மீனை பிடிக்க முடியாதுங்க. ஆமாம் கொஞ்சம் தான் பிடிக்க முடியும், அது கையெல்லாம் உழஞ்சிரும் இவ்வளோ மீனை பிடிக்கிறதுல. நம்ம நல்ல வேலை வலையை வச்சானுங்க, வலையை வச்சோன்னு ஒரு ஏறி ஏறிட்டு
ஒரு வட்டம் பாறை மீன் இதையும் ஏலத்தில் வச்சு பார்ப்பாங்க எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு நம்ம பார்ப்போம். மீன் வந்து அலசிட்டு இருக்காங்க இங்க ஒரு டீம் அள்ளிக்கிட்டு இருக்கு. இல்ல அதுவே ஒரு ரெண்டு வட்டம் வந்துட்டுல. ஆமா ஒரு வட்டம் நினைச்சா இங்க ரெண்டு வட்டம் வருது. இங்க அலசி வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க மீன். அலசாம எப்படி வச்சிருக்காங்க அலசி வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க மீன். தூக்கி போடுறாரு உயிரோட ஒரு மீன் நடந்தது சுண்டுபிடி அதிக போட்டாச்சு சுண்டுபிடி காடமே கட்டி போட்டு அள்ளிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இதே போது நினைச்சிட்டாங்க போல துட்டிக்கு துட்டிக்கு ஏலம் தூண்டி போட்ட மீனையும் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு வட்டம் முடிஞ்சிச்சு. டீம் மீனை வந்து விக்கலாங்க மறுபடியும் வலையை அடிக்கி மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி மீனை பிடிக்க போறாங்க. இது வந்து தூண்டிக்கின்னு பிடிச்சதா கடைசியில் வலையை வச்சு நாங்கள் எல்லாமே பிடிச்சிட்டோம். ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீனை வந்து கடைசியாக விற்பாங்க இன்னும் ரெண்டு மூணு பாடு வச்சதுக்கப்புறம் தான் விற்பானுங்க. நம்மளுக்கு இன்னொரு வேலை வந்துட்டு அதனால் அந்த வேலைக்கு போகணும். போட்டு மறுபடியும் வந்து கடலுக்கு கிளம்பினா கிளம்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லாச்சு குறையெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம் பாய்.